வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களை, இன்றைய தினம் 2வது நாள், 48 நாள் சேலஞ்சில் மிக வலிமையோடு வந்திருக்கிறோம். உங்களுடைய டெய்லி ரொட்டீன்ஸை கரெக்டாக கீப் அப் பண்ணிட்டீங்களா? இறைவன் பார்த்துட்டே இருக்கிறாரு, உங்களுக்குள்ளிருந்து பார்த்துட்டே இருக்காரு. சகோதரர்களை, மிக வலிமையோடு பிரம்மச்சரியத்தில் வர்றதோடு இல்லாமல் அன்றைய நாள் நமக்கு இறைவனால் அளிக்கப்பட்ட அந்த ஆற்றலை இறைவனுக்கே ஆகுதியாக நாம் கொடுத்து நம்மை நாம் மேலும் மேலும் வலிமைப்படுத்தி அவனோடு நம் ஆற்றலை ஒன்றுபடுத்தி பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கலாம். சகோதரர்களே, இன்றைய தினம் பல கேள்வி பதில்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால வீடியோஸ் ரொம்ப பெரிதாக வேண்டாம், மிக வேக வேகமாக பார்த்துடலாம். ஏன்னா தினம் தினம் வீடியோஸ் வர்றதுனால டெய்லி அரை மணி நேரம் நீங்கள் உட்காந்து கேட்டுட்டு இருக்கோங்கிறது இல்லை, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வேகமாக முடித்தரலாம். ஒரு சகோதரரின் ஒரு கேள்வி பதிலும் 2 சித்தர் பாடல்களையும் பார்த்துட்டு வேகமாக நாம் இந்த பிரம்மச்சரிய பயணத்தில் ஒரு நாளையும் கடந்து வருவோம். வலிமையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் ஆழமாக வச்சுக்கோங்க. கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாம். எனக்கு வயது 40 ஆகிறது. நான் இது நாள் வரை வாழ்ந்த ஒரு மோசமான வாழ்க்கையை தங்களிடம் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தயவு செய்து இதை படித்துவிட்டு எனக்கு தீர்வு சொல்லுங்க. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. சுமார் 12 வயது முதல் சுய இன்பம் செய்து வருகிறேன். இதன் மீதான அதீத ஆர்வத்தால் படிப்பிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. ஒரே நாளில் அதிகபட்சமாக 5 முறை கூட சுய இன்பம் செய்திருக்கிறேன். ஆனால் அப்போது அதை பற்றிய விழிப்புணர்வு சிறிது கூட கிடையாது. நன்றாக படித்த காரணத்தால் எனக்கு ஒழுங்கான நன்றாக படிக்காத காரணத்தால் எனக்கு ஒழுங்கான வேலையோ தொழிலோ அமையவில்லை. இந்த லட்சணத்தில் யார் செய்த புண்ணியமோ 2011 எனக்கு திருமணமானது. எப்பவும் என்னால் அந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டு வெளியில் வர முடியவில்லை. போன மாதம் வரை சுய இன்பம் செய்து வந்துள்ளேன். உடல் மிகவும் பலவீனமாக உள்ளது. கை கால்கள் வலிப்பதுடன் தீராத முதுகு வலியும் உள்ளது. கண்கள் சரியாக தெரியவில்லை. இது தவிர எங்களுக்கு குழந்தையும் இல்லை. எனக்கு மனைவியாக வந்தவள் ஒரு தெய்வ பிறவி. அவள் வேலைக்கு செல்வதால் தான் குடும்பம் நடக்கிறது. எந்த பெண் எப்படியோ எனக்கு தெரியாது. என் மனைவி பொறுத்தவரை என்னை வாழ வைத்த தெய்வம். அவள் செய்த புண்ணியமோ என்னவோ சரியாக 11 வருடம் கழித்து தற்போது தாய்மை அடைந்திருக்கிறாள். நான் மனித பிறவிக்கே தகுதியற்றவனாக உணர்கிறேன். முன்காலத்தில் உங்களை போன்றவர்களின் அறிவுரை கிடைத்திருந்தால் சத்தியமாக கல்யாணமே செய்திருக்க மாட்டேன். என் மனைவியாவது வேறு நல்ல இடத்தில் சந்தோஷமாக இருந்திருப்பால். நான் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நான் இனி பிரம்மச்சரியம் கடைபிடித்தால் என் உடம்பு குணமடைய வாய்ப்பு உண்டா? தயவு செய்து பதிலளியுங்கள், அல்லது முடிந்தால் அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள். என் பெயரையும் முறையும் குறிப்பிட வேண்டாம். பிரம்மச்சரிய மாநாட்டில் சந்திக்க அவளாக உள்ளேன். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. நீங்கள் அருகாமையில் இருக்கிற சகோதரர்னு நினைக்கிறேன். ஆகவே கண்டிப்பாக நம்ம நேரில் மீட் பண்ணலாம். சகோதரர் கிட்டத்தட்ட 40 வயது ஆயிடுச்சு. 40 வயது அப்படிங்கும்போது வந்து நம்முடைய உடல் தளர்ச்சி என்பது துவங்கும் காலம் ஆச்சுங்களா. உடல் வந்து வளர்பிறையாக இருப்பது கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆன காலம்னு சொல்லலாம். உடலை சரியாக வச்சுருந்தீங்கன்னா ஸ்டெபிளைஸாக இருக்கும் காலம். அடுத்தது ஒரு 20-30 வருடம் கழித்து அப்புறம் தளர்ச்சி என்பது வேகம் எடுக்கும். அப்போது சகோதரர்கள், பிரம்மச்சரியத்தில் நிலைக்காத காரணத்தினால் உங்களை மாதிரி நீங்கள் வந்து தனி மனிதன் தனியாக சிக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில் யார் ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்களோ, யாருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்காங்களோ, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் இது போன்ற படுகொலிகளில் விரைவில் சிக்கி கொண்டு, ஏன்னா தனக்கு இந்த இன்பம் தான் பெரிய இன்பம், மற்ற இன்பமெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு இதில் சிக்கி 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 தினம் 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 ஆற்றல் விரயம் செஞ்சு பலவீனமாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் ஆச்சுங்களா. எத்தனையோ பேர் இந்த சுய இன்பத்தில் ஒரு மனிதன் வந்து மன அளவிலும் உடல் அளவிலும் எல்லா விதத்திலும் வந்து பார்த்திங்கன்னா பலவீனம் அடைகிற ஒரே விஷயம் இந்த சுய இன்பம் அப்படிங்கிற படுகுழி. நம்முடைய பிரம்மச்சரிய ரகசியமாகட்டும், பல புத்தகங்களை நம் முன்னோர்கள் எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நம் முன்னோர்கள் வந்து சித்தர்கள் எடுத்துக்கிட்டாலும் யார் எடுத்துக்கிட்டாலும் ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் திருவள்ளுவர் சொன்னதை எடுத்துக்கிட்டாலும் எவ்வளவு பேர் வந்து நமக்கு இதை சொல்லி கொடுத்தாலும் அதை வந்து லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டாக மாற்றுவதற்கான கல்வி முறையோ அல்லது அதை நம்ம ஃபாலோ பண்ணுவதற்கு நமக்கு முன்னால் இருக்கிறவங்களோ வந்து அதை உறுதியாக சொல்லாமல் விட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, இது வந்து பசங்க வந்து தானாகவே சரியாயிக்குவாங்க, இதெல்லாம் சொல்லித்தரணுமா அப்படின்ட்டு பலரும் வந்து அவங்க ஒரு வெள்ளந்தித்தனமாக நல்லது நினச்சி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லாமல் விட்டாங்க, இதெல்லாம் இது கூட சொல்லணுமா, இதெல்லாம் பசங்க ஒழுக்கமாக தான் இருப்பாங்க, நம்ம பசங்க நல்லா தான் இருப்பாங்க நம்பிட்டாங்க ஆச்சுங்களா.
இதுதான் உண்மையிலேயே வந்து செக்ஷுவல் எஜுகேஷன் அப்படிங்கிறது. பிரம்மச்சரியத்தை பற்றி உண்மையில் போதிப்பது தான் உண்மையான எஜுகேஷன். ஆனால் அதை வந்து பால் உணர்வு கல்வி அப்படிங்கிறத வந்து பிரம்மச்சரியத்தை போதிக்காது எதை எதையோ சொல்லி கொடுக்குற மாதிரி சில இடங்களில் வந்து அதை திருச்சி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் விடுங்க, நீங்கள் 40 வயசு ஆச்சு பிரம்மச்சரியத்தில் வலிமையாக இனிமேல் ஆயினும் வாங்க. அதாவது நம்ம வந்து முடிந்து போன ஒரு காலத்தை நினைச்சு வருத்தப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற காலம் என்ன, இப்போ நீங்கள் என்னவா இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்காங்க ஆச்சுங்களா, நீங்களாம் வந்து கிஃப்டட், இறைவன் உங்களுக்கு வந்து அருள் செஞ்சுருக்காரு ஆச்சுங்களா. ஒரு விதத்தில் நம்ம வீக்காக இருந்தாலும் இன்னொரு விதத்தில் வந்து உங்களுடைய உறவு உங்களை காக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறனால நீங்கள் வந்து சாதாரண மனிதன், நான் வந்து ரொம்ப வீக்கு, எனக்கு கிடைத்த மனைவி அவ்வளோ கிரேட்டு அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கணுங்கிறது இல்லை. அவங்க கிரேட்டாக இருக்கலாம், ஆனால் உங்களை நீங்கள் வீக்காக நினைக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் உங்களை செல்ஃப் ஃபர்ஸ்ட், உங்களை வலிமைப்படுத்தி கொள்வதற்கு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க, ஒழுக்கத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஒழுக்கத்தில் நீங்கள் வலிமையாக இருப்பதை தவிர்த்து இந்த உலகத்தில் உங்களை மேம்படுத்தி கொள்ள வேற எந்த பாதையுமே கிடையாது. நம்ம பிரம்மச்சரியத்தில் வலிமையாக இருப்பது அந்த சிவத்தை நமக்குள்ளாக வச்சிருக்கிறது தான் சரிங்களா. இறைவனையே நீங்கள் உங்களுக்குள்ளாக சேமித்து வச்சுட்டு இருக்கும்போது ஆண்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு, இந்த உடல் கிடைச்சது மிகப்பெரிய கிஃப்ட்டு. அதில் நீங்கள் உண்ணும் உணவெல்லாம் சிவமாக மாறுது, புரிஞ்சுதுங்களா, சிவமாக மாறுது ஆச்சுங்களா, உயிரணுக்களாக மாறுது. அதையே நீங்கள் உங்களுக்குள்ளாக எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்குள்ளாக வச்சு மன உறுதியோடு பிரம்மச்சரியத்திலும் தவத்திலும் உங்களால் இந்த காலத்தை நகர்த்தி கொண்டு செல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் உண்மையிலேயே இதற்கு மேல் மிகச்சிறந்த மனிதராக மாறலாம். எவ்வளவு பேர் வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே தான் வந்து ஞானிகளாகவே மாறியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பட்டிருக்காங்க. பட்டு தெரிஞ்சால் அவங்க திரும்பவும் போய் சிக்கிக்க மாட்டாங்க ஆச்சா. அதனால் நீங்கள் வந்து பட்டு தெரிஞ்சிருக்கீங்க. இதுக்கு மேலே நீங்கள் உங்களை வலிமை ஆட்டோமேட்டிக்காக படுத்திக்குவீங்க சரியா. உங்களுக்கு வந்து நான் தான் வந்து சொல்லணுங்கிறது இல்லை, இறைவனே உங்களுக்கு வந்து வழி காட்டிடுவார். கண்ணில் பிரச்சனை, அதில் பிரச்சனை, இதில் பிரச்சனை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பிரம்மச்சரியத்தில் வலிமையாக இருக்கணும். செவரு அங்கோட்டை இங்கோட்டை அங்கோட்டை இங்கோட்டைனா அப்போ செவரு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையாக இருக்கிற கல், மண், சிமெண்ட் அதெல்லாம் தான் பிரம்மச்சரியம் தான் அது சரிங்களா. வேறு எதுவும் இல்லை. நீங்கள் சாப்பிடும் உணவு எல்லாமே நீங்கள் ஒரு பக்கம் விரயம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகாதல்ல. அதே மாதிரி தான் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கிறதுக்கு எது சாப்பிட்டாலும் அது உங்கள் உடல் வந்து ஏற்றுக்கொள்ளும். ஆகவே பிரம்மச்சரியத்தில் வலிமையாக இருங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வாழ்க்கை முழுக்க குழந்தையும் ஆயிடுச்சு. இனி வாழ்க்கை முழுக்க பிரம்மச்சரியத்தை எடுத்துக்கலாம். உங்களுக்கு அருமையான வாழ்க்கை துணை அமைஞ்சிருக்காங்க. அவங்க குழந்தையை ஈன்றெடுத்து அந்த குழந்தையை நீங்கள் 30-40 வருடத்திற்கு அவர்கள் வாழ்க்கையை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணும் அப்படின்னா நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சா மட்டும்தான் இனி வாய்ப்பு அப்படிங்கிறத ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இனி சித்தர் பாடல்களை பார்த்து கொண்டு இன்றைய நாளை நிறைவு செய்யலாம். ஆண்டுகள் பலவும் கழிந்தன, அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்து அறிவார் இல்லை. நீண்ட காலங்கள் நீண்டு கொடுக்கினும் தூண்டு விளக்கின் சுடரறியாரு. யூஸ் பாருங்க, எவ்வளவு அழகு பாருங்க, எவ்வளவு வயசு ஆயிட்டே இருக்கு. ஆண்டுகள் பலவும் கழிந்தன, அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்தறிவர்கள். அந்த சிவத்தை நமக்குள்ளேயே நாம் வச்சிருந்தாலும் நம் உணர்வாலும் நம் உயிராலும் நம் எல்லா விதத்திலும் இறைவனை நாம் வச்சிருந்தா கூட நமக்குள்ளேயே புகுந்து அறிஞ்சிக்கிறதுக்கு யாரு விரும்புறது இல்லை, புகுந்து அறியறவங்களே இல்லாமல் இருக்காங்க. நீண்ட காலம் நீண்டு கொடுக்கினும் ஆச்சுங்களா, எவ்வளவு காலத்தை எடுத்தெடுத்து இறைவன் நம் வாழ்நாளை கொடுத்தாலுமே தூண்டு விளக்கின் சுடர் அறியாரு. அது என்ன தூண்டு விளக்கு அப்படின்னா நம்முடைய மேலை சக்கரங்கள், நமசிவாய சக்கரங்கள், கீழே இருக்கிற 5 சக்கரம் மேலே இருக்கிற சக்கரம். இந்த விளக்கின் சுடரை அறியும் போது என்னாகுங்க, இறைவனை அறியும் போது பிறவியே அதுக்கு தானே ஆச்சுங்களா, பிறவியே அதுக்கு தானே. நம்மை அறியாது தானே நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நமக்குள்ளேயே இறைவன் வந்து நம்மை எப்படி சொல்றாங்க, பூண்டு இறைவன்கிற ஆடையை உடுத்திட்டு தான் நம்ம வந்திருக்கிறோம். அதுக்குள்ளே நமக்குள்ளே புகுந்து நாம் அறியாமல் இருக்கிறோம். அப்படி அறியும் போது, எல்லாம் உள்ள இறைவனை அறியும் போது இந்த பிறவியின் நோக்கமே ஈடேறும். அதை அறிவதற்கு நாம் ஒழுக்கத்தில் நிலைக்க வேண்டும். ஒழுக்கத்தில் நிலைக்கும் போது தான் இறைவனை நமக்குள்ளே வச்சிருக்கும் போது தான் நம்ம இறைவனை பூண்டு நிற்கிறோம். அப்படி இறைவனை வந்து நாம் ஆடையாக எப்போ அணியிறோம் அப்படின்னா நாம் ஒழுக்கத்தில் நிலைக்கும் போது இறைவன் நமக்கு காப்பாக மாறிடும். அதுக்கப்புறம் நமக்குள்ளே புகுந்து அறிய முடியும்.
சரிங்களா, வாழ்க வளமுடன். திரும்பவும் படிக்கிறேங்க. ஆண்டுகள் பலவும் கழிந்தன, அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்து அறிவார் இல்லை, நீண்ட காலம் நீண்டு கொடுக்கினும் தூண்டு விளக்கின் சுடரறியாரே. வாழ்க வளமுடன். அடுத்ததுங்க, அடுத்த பாடல், போற்றி செய்தும் புகழ்ந்தும் புனிதன் அடி தேற்றுமின் என்றும் சிவனடிக்கே செல்வம் மாற்றியதென்று மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மன்னி நின்றானே. எவ்வளவு அழகு பாருங்க, எவ்வளவு அழகா படிச்சிருக்காங்க. நான் வரிசையை படிச்சுட்டேன், உங்களுக்கு புரியும். போற்றி செய்தும் புகழ்ந்தும் புகழ்ந்தும் புனிதன் அடி தேற்றுமின் என்றும் சிவனடிக்கே செல்வம். ஆச்சுங்களா, அதாவது கடவுளை நம்ம வணங்குறோம், ஒவ்வொரு விதமாக வணங்குறோம், போற்றி போற்றி இறைவனை போற்றி இசைக்கிறோம், புகழ்றோம், பணிகிறோம், எல்லா விதத்திலும் போற்றி இசைத்தும் புகழ்ந்தும் புனிதன் அடி. புனிதன் அடி என்பதே பார்த்தீங்க அப்படின்னா, நாம் ஒழுக்கத்தில் நிலைக்கும் போது, பிரம்மச்சரியத்தில் நிலைக்கும் போது நம்முடைய உயிராற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக இறைவன் உயிர் யாரு, நம்முடைய உயிராற்றல் நம் மையப்புள்ளியாக இருக்கிறது மூலாதார சக்கரம். உண்ணும் உணவு உயிர் அணுக்களின் திணிவாக நம்முடைய மூலாதார இடுப்பு பகுதியில் இருக்கு. அப்போ ஒரு சாதாரண மனிதன் இறைவனை போற்றி புகழ்ந்து பாடல் பாடி ஆன்மீகத்தில் பக்தி மார்க்கத்தில் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதாமா, இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர்றான். ஆச்சுங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர்றான். போற்றி சேர்த்தும் புகழ்ந்தும் புனிதன் அடி பாதங்கள் ஒரு ஒரு பாதமாக ஒரு ஒரு சக்கரமாக ஏறி மேலே வர்றான். அப்போது தேற்றுமின், அதாவது புனிதன் அடி தேற்றுமின் என்றும் சிவனடிக்கே செல்வன். செல் அப்படின்னாலே போ அப்படின்னு அர்த்தம், செல்வம் அப்படின்னாலும் போயிட்டே இருக்கிறது. அப்போது இந்த எந்த விதத்திலேனும் இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள் எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கும்போது இறைவன் மேலே ஏற்றுமின் சிவனடிக்கே, சிவனடினா இந்த நமசிவாய சக்கரம் ஆவூயும் எனப்படும் மேல்நிலை சக்கரங்களை மேலே கொண்டுட்டு வாங்க. மாற்றியதென்று மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மன்னி நின்றானே. இப்போ சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆற்றல் விரயத்திலேயே தான் போயிட்டு இருப்பாங்க. ஆற்றல் விரயத்திலேயே இப்போ மனதளவில், உடல் அளவில், ஐம்புலன்கள் அளவில், நம்முடைய விந்து சக்தி விரயத்தில், இப்படி வந்து உயிராற்றல் விரயத்தில் இப்படி போயிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இறைவன் யாரு கூட இருக்கான் தெரியுங்களா, அப்படியெல்லாம் விரயம் செய்யாது மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி. இந்த மயங்கி போய் இருக்கிற சிந்தையினை வந்து மாற்றி யார் நிற்கிறாங்களோ அவங்க கிட்ட இறைவன் மண்ணி நின்றானே. மண்ணினா எப்படி பெருமிதமாக இறைவன் துணையாக நிற்கிறான், அது சிவம். நம்ம உயிராற்றல் அதிகமாக விரயமாகலைன்னா நமக்குள்ளாக நிறைந்து இருக்கிறான், மண்ணி நிற்கிறான் அப்படின்னு சொல்றது. திரும்பவும் படிக்கிறேங்க. போற்றி சேர்த்தும் புகழ்ந்தும் புனிதன் அடி தேற்றுமின் என்றும் சிவன் அடிக்கே செல்வ மாற்றியதென்று மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மன்னி நின்றானே. வாழ்க வளமுடன். உங்களுக்கே புரியுதுங்களா எவ்வளவு அழகா எவ்வளவு அருமையா எழுதியிருக்காங்க. அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, இன்றைய இரண்டாவது தினம் மிக வெற்றிகரமாக கடந்து வந்துட்டோம். சகோதரர்கள் வலிமையோடு பிரம்மச்சரியத்தில் டெய்லி ரொட்டீன்ஸை மாற்றாமல் வலிமையோடு கடந்துவாங்க. மீண்டும் நாளை மூன்றாவது தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.